एटावद् श्लोकम् अमानि त्वमदं भित्वं अहिंसा क्षान्तिरार्जवम् आचार्योपासनं शौचम् स्थैर्यमात्मविनिग्रहः ஞானம் என்ற தலைப்பில் நட்பண்புகளை பகவான் கூறுகின்றார். அதற்கான முகவுரையில் நாம் இருக்கின்றோம். நட்பண்புகள் என்பது ஆரோக்கியமான மனம் என்று பார்த்தோம். நம்முடைய தனிப்பட்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் நல்ல சமுதாயத்திற்காகவும் அல்லது ஞானத்துக்கு தகுதி அடைவதற்காகவும் நட்பண்புகள் தேவை என்று பார்த்தோம். அடுத்து நாம் பார்த்த கருத்து, மனதிற்கு இரண்டு விதமான ஒழுக்கங்கள் தேவை. ஒன்று மனதினுடைய ஒருமுகப்பாடு, குவிக்கின்ற திறன், கான்சன்ட்ரேஷன் பவர், ஃபோக்கஸிங். ஒரு விஷயத்தில் நாம் ஈடுபட வேண்டும் என்றால் எந்த விதத்திலும் சிதறடையாமல் அந்த குறிப்பிட்ட காலம் மனதை பொறுத்துதல், ஒரு விஷயத்தில் பொறுத்துதல், அதைத்தான் ஏகாகிரதா என்று சொல்வார்கள். ஏகம் அக்ரம், அக்ரம் என்றால் ஒரே ஒரு லட்சியம்தான் மனதிற்கு இருக்க வேண்டும். இரண்டாவது தூய்மையான மனம், மனசுத்தி. தூய்மையான மனமும் உறுதியான மனமும் நமக்கு தேவை. இதுதான் நம்ம மனம் அடைய வேண்டிய லட்சியம். உறுதியான தூய்மையான மனம் ஆரோக்கியமான மனம். அந்த மனதுடன் இருந்தால் இந்த உலகத்தை நன்கு அனுபவிக்கலாம், மகிழ்ச்சியாக வாழலாம். இனி அடுத்ததாக நாம் பார்த்த கருத்து, நம்முடைய சாத்தியம், நம்முடைய லட்சியம் வந்து மனதை ஒருமுகப்படுத்துதலும் மனதை தூய்மைப்படுத்துதலும். இந்த சாத்தியத்துக்கு சாதனை என்ன? அதைத்தான் மூன்று படியாக பார்த்தோம். ஜானாதி இச்சதி யததே ஈக்குவல் டு சாத்தியம். எந்த ஒன்றை அடைய வேண்டுமென்றாலும் இந்த நம்மை எரியாமல் இந்த மூன்று படிகளுக்குள் பயணம் செய்வோம். ஒன்று அறிதல், இரண்டாவது ஆசைப்படுதல், மூன்றாவது முயற்சி செய்தல். ஜானாதி என்றால் அறிதல், இச்சதி என்றால் விருப்பப்படுதல். இந்த அறிதல் வந்து விருப்பப்படும் அளவு அதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். நன்கு ஒழுங்காக அறிந்து கொண்டால் ஆசை அதிகரிக்கும். அப்போ ஜானாதி லீட்ஸ் டு இச்சதி. இந்த ஆசை எந்த அளவுக்கு இருக்கணும்னா முயற்சி செய்யும் அளவு ஆசை இருக்க வேண்டும். என்ன மனசில் எத்தனையோ ஆசைகள் வந்து போகுது, அதுக்கெல்லாம் நம்ம முயற்சியே பண்ணுறதில்லை. எவ்வளவு வேகமாக வந்ததோ அவ்வளோ வேகமாக போயிடுது. சில சமயங்களில் அது நல்லதும் கூடத்தான். ஏன்னா சில தவறான ஆசைகள் மனசில் வரலாம், வந்த வேகத்தில் அது போயிடணும். எததே என்றால் முயற்சியில் ஈடுபடும் அளவு நமக்கு ஆசை அதிகரிக்க வேண்டும். அப்போ ஞானம் சரியாக உறுதியாக இருந்தால் அது ஆசையாக மாறும். அந்த ஆசை உறுதியாக இருந்தால், அதிகமாக இருந்தால், ஆழ்ந்திருந்தால் செயலாக வடிவெடுக்கும். இப்போ இந்த இடத்துலையும் அந்த முயற்சி இருக்கே, அந்த முயற்சியை வந்து பிரயத்தனம்னு சொல்லுவோம். பிரயத்தனம்னா சரியான முயற்சியாக இருக்க வேண்டும், போதிய முயற்சி இருக்க வேண்டும், தேவையான அளவு சரியான டைரக்ஷனில் முயற்சி இருக்க வேண்டும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம பார்த்தோம். பிறகு அடுத்து நாம் அறிமுகப்படுத்திய கருத்து வந்து ஜானாதிங்கிற விஷயத்தில்,
இப்பொழுது எது நம்முடைய லட்சியம் என்றால், நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி தூய்மைப்படுத்துவது நம்முடைய லட்சியம். மனதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் தர்மத்தின் மூலமாகத்தான் தூய்மைப்படுத்த முடியும். நல்ல சிந்தனை, நல்ல செயல்கள், நல்ல பாவனைகள். அப்படி என்றால் எது நல்லது, எது தீயது, எது தர்மம், எது அதர்மம் என்ற அறிவு நமக்கு தேவைப்படுகிறது. அந்த அறிவுக்குத்தான் என்னென்ன ஷோர்ஸ், அதை தான் நம்ம சென்ற வகுப்பில் அறிமுகப்படுத்தி நிறைவு செய்தோம். நான்கு விதமான பிரமாணங்கள் தர்ம ஞானத்திற்காக. அதாவது எது தூய்மையான எண்ணம், எது அசுத்தமான எண்ணம், எது நீதி, எது அநீதி, எது தர்மம், எது அதர்மம் என்று புரிந்து கொள்ள நமக்கு நான்கு ஷோர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஆத்ம பிரத்யக்ஷம். கடவுள் இயற்கையாகவே நமக்கு அந்த அறிவை படைத்துள்ளார். அதனால தான் நமக்கே தெரிகின்றது. சிறு வயதிலேயே நமக்கே தவறு செய்வதை மறைத்து செய்கின்றோம். ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகளே பொய் சொல்கிறதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. யார் அதை சொல்லி கொடுத்தார்கள்? அப்போ அந்த குழந்தைகளை அந்த பொய் சொல்லும்போது பொய் தான் சொல்கிறோம்னு அது மறைச்சு சொல்கின்றது, தெரியாமல் செய்கின்றது. அப்போ நமக்கே தெரிகின்றது இது சரி இது தவறு. அது மட்டுமல்ல, இயற்கையாகவே நம்மிடம் யாரும் பொய் சொல்லக்கூடாது, நம்மை யாரும் துன்புறுத்தக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கின்றோம் என்றால் அதைத்தான் நாமளும் செய்யணும் அப்படிங்கிற அறிவும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது என்ன, யாரும் அடிக்கக்கூடாது, என்னிடத்தில் இருக்கிற பொருளை திருடக்கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பமாக இருந்தால் இப்போ என்ன எரியாமல் ஒரு அறிவு எனக்கு வந்து விடுகிறது. அப்படி என்றால் நானும் திருடக்கூடாது. என்ன நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அதைத்தானே இனியொரு சக மனிதனும் எதிர்பார்ப்பான். இப்போ இந்த இன்பில்ட் அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம வெளியே போகணுங்கிற அவசியம் இல்லை, நமக்கே தெரிகின்றது. இது வந்து முதல் ஷோர்ஸ். இரண்டாவது வந்து ஸ்ருதி. சாஸ்திரம் வேதமானது கர்மகாண்டத்தில் ஆரம்பத்தில் தர்மம் எது அதர்மம் எது என்ற அறிவை நமக்கு புகட்டுகின்றது. அதனால தான் ஜெய்மினியினுடைய முதல் சூத்திரம் அதாதோ தர்ம ஜிக்ஞாசா, வியாசருடைய சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றி விசாரம் மேற்கொள்வோம். ஆனால் ஜெய்மினி கர்மகாண்டத்தை பற்றி எழுதும் பொழுது தர்மத்தை பற்றி ஜிக்ஞாசை செய்வோம். அந்த இடத்துல அதாதோ அதர்ம ஜிக்ஞாசா, எது தர்மம் எது அதர்மம்ங்கிற அறிவை கொடுப்பது தான் வேதத்தினுடைய மூல ஞானம், அல்லது வந்து வேதத்தினுடைய முதல் பகுதியினுடைய மைய கருத்து, மூலக்கருத்தே தர்மா தர்ம ஞானத்தை கொடுப்பது தான். பிறகு வேதத்தை மனதில் வைத்து கொண்டு எந்தெந்த ரிஷிகளெல்லாம் தர்மசாஸ்திரத்தை எழுதினார்களோ இதிகாசங்கள் புராணங்கள் மூலமாக இந்த தர்மா தர்ம ஞானமும் புகட்டப்படுகின்றது. நம்ம பல கதைகளெல்லாம் படிக்கிறோம், அதிலிருந்து கடைசியாக என்ன லெசன், என்ன நட்பண்பை தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிறதான் கடைசியாக வந்து நிற்கும். அதை ஸ்மிருதி என்று சொல்கின்றோம். அப்போ ஆத்ம பிரத்யக்ஷம், ஆத்ம பிரத்யக்ஷம்னா நமக்கே தெரிகின்றது எது தர்மம் எது அதர்மம். இரண்டாவது வேதம், மூன்றாவது மகான்கள் எழுதிய நூல்கள், நான்காவது வந்து சிஷ்டாச்சாரக, இப்பொழுது உயிரோடு வாழ்ந்திருக்கின்ற மகான்களுடைய உபதேசம். சிலதெல்லாம் நம்ம வந்து சாஸ்திரத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியாது. அப்போ தர்மப்படி வாழ்பவர்கள் எதை தர்மம்னு சொல்கிறார்களோ அதுதான் தர்மம். இது வேதத்திலேயே வந்துள்ளது. அதாவது அப்பொழுது உயிரோடு இருக்கின்ற மகான்கள் இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொன்னால் அது சரி அது தப்பு. இப்போ இவைகளெல்லாம் என்னன்னா ஜானாதி. இப்போ ஜானாதி என்றால் இந்த ஷோர்ஸ் மூலமாக, இந்த பிரமாணங்கள் மூலமாக நமக்கு எவைகளெல்லாம் நட்பண்புகள்,
எவைகளெல்லாம் தீய குணங்கள்னு பிரித்து பார்க்க முடிகிறது. எது ஆரோக்கியமான சிந்தனை, எது வந்து நமக்கு ரோகத்தை நோயை கொடுக்கின்ற சிந்தனைகள் குணங்கள், இதெல்லாம் நம்ம வந்து பிரித்து பார்க்க முடிகின்றது. உண்மையிலேயே பகவத்கீதையில் இனிமேல் வந்து இந்த அறிவை பகவான் நமக்கு புகட்டுகிறார். தெய்வீக சம்பத் அசுர சம்பத்துங்கிற தலைப்பில், சாத்விகம் ராஜசம் தாமசங்கிற தலைப்பில் இந்த வேல்யூவை நமக்கு புகட்டுகிறார். இதெல்லாம் மனசில் இருக்க வேண்டியது, இதெல்லாம் மனதிலிருந்து நீக்க வேண்டியது. அந்த ஜானாதி. இனி அடுத்த விஷயம் வந்து ஒரு பண்புகள்ங்கிற விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இது நல்ல பண்பு, இது தீய பண்புங்கிறத மட்டும் தெரிஞ்சிட்டா போதாது, அது ஈஸியாக தெரிஞ்சிருவோம். உதாரணமாக நம்ம பார்க்க போகிறோம் வாய்மை, சத்தியம், உண்மை பேசுதல். இப்போ உண்மை பேசுதல்ங்கிறது நல்ல பண்பு, அது நம்ம இடத்துல இருக்கணும். பொய் பேசக்கூடாது, இதை வந்து நம்ம சுலபமாக தெரிஞ்சிட்டோம். இதற்கு அடுத்தபடியாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், இந்த சத்தியத்தினுடைய லட்சணம் என்ன? உண்மை பேசணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலும் கூட எது உண்மை எது பொய்ங்கிறதுல பெரிய குழப்பம் நமக்கு இருக்கின்றது. அதனால தான் பலர் வந்து நீ உண்மை பேசணும்னு சொன்னால் ஒரு முடிவே செய்து விடுகிறார்கள், உண்மையெல்லாம் பேசினா இந்த உலகத்தில் பொழைக்க முடியாது, எல்லாம் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி காட்டுக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல, சொசைட்டியில் இருக்கிற நாங்கள் பொய் பேசினாதான் பொழைக்க முடியும், இப்படி ஒரு முடிவே செய்து விடுகிறார்கள். அதாவது சத்தியத்தை பின்பற்றினால் நம்மால் வாழ முடியாது. அதுக்கு அவங்களுக்கு சில எக்ஸாம்பிள் வேறு கிடச்சிடும். உண்மையை சொல்லி கஷ்டப்பட்டிருப்பாங்க நாலு பேர், அதை வேறு இவர் உதாரணம் சொல்லி. இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, உண்மைனா என்ன என்றே புரிந்து கொள்ளவில்லை. அப்போ நம்ம வாய்மையில் பார்க்க போகிறோம், சத்தியத்தில் பார்க்க போகிறோம். சில சமயங்களில் பொய் சொல்கிறது உண்மைதான். அஹிம்சையில் நம்ம பார்க்க போகிறோம், சில சமயங்களில் ஹிம்சப்படுத்துறதே அஹிம்சை தான், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஒரு வேல்யூவை நம்ம பின்பற்றணும், அதன் மீது நமக்கு ஆர்வம் வரணும்னா அந்த பண்பினுடைய சொரூப ஞானம் நமக்கு தேவை. சத்தியம்னா எது சத்தியம், அஹிம்சைனா எது அஹிம்சை, அப்போது ஒரு வேல்யூனுடைய சொரூப ஞானம், இதுதான் வேல்யூன்னு தெரியாததுனால தான் அந்த வேல்யூலேயே நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது. அதை நம்ம தவறாக பின்பற்றுகிறோம், அல்லது சில சமயம் வேல்யூவை பின்பற்றி இருப்போம் ஆனால் நம்ம தவறான குற்ற உணர்வோடு இருப்போம், நான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சி நம்மை நாமே குழப்பிக்கொள்கின்றோம். அப்போ இது தர்மம் இது அதர்மம்னு மட்டும் தெரிஞ்சால் போதாது, இது வந்து சத்தியம் இது அஹிம்சைன்னு அஹிம்சையை பின்பற்றணும், உண்மை பேசணும் அப்படிங்கிற அறிவு மட்டும் நமக்கு போதாது. அஹிம்சைனா என்ன, உண்மைனா என்ன? ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லலாம் நான்லாம் அஹிம்சையை பின்பற்ற முடியாதுன்னு சொல்லி, அப்படி கிடையாது. ஈவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து மரண தண்டனை கொடுத்தாலும் அது வந்து அஹிம்சைக்குள்ளே தான் வரும். அப்படின்னா அஹிம்சைனா என்ன? பனிஷ்மெண்ட்ங்கிறது வந்து அஹிம்சை இல்லைன்னு நம்ம சொல்லலை, பனிஷ்மெண்ட்டும் கூட ஒரு அஹிம்சைக்குள்ளே வர்றது தான். அந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கணுங்கிறது தான் இப்போ கேள்வி. அப்படி நட்பண்புகளினுடைய சொரூப ஞானம் நமக்கு தேவை, அது ஜானாதி. இதெல்லாமே ஜானாதிக்குள்ளே வருது. அதாவது என்ன வேல்யூன்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதாது, அந்த வேல்யூ வந்து எது வேல்யூ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பகவானும் சொல்ல போகிறார், அதை விளக்குவதற்கு தான் பல கதைகள் புராணங்கள் பல எக்ஸாம்பிள் எல்லாம் எதற்குனா அந்த சொரூப ஞானம், அந்த வேல்யூவினுடைய சொரூப ஞானம் நமக்கு தேவை. இனி அடுத்தது கருத்துக்கு போவோம். இச்சதி. இந்த இச்சதி அப்படின்னு சொன்னால் இப்போ வேல்யூனா என்னன்னு தெரிஞ்சாச்சு, அதில் குழப்பம் கிடையாது. உண்மையை பேசணும், அஹிம்சையை பின்பற்றணும், கர்வப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, இதெல்லாம் நம்ம புரிஞ்சிட்டோம். அதாவது வந்து கர்வப்படக்கூடாதுங்கிறது ஒன்று இருக்குது, அதே சமயத்தில் சுயமரியாதையோடு இருக்கணும்னு ஒன்று இருக்குது.
இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசமெல்லாம் சூக்ஷ்மமாக இருக்குது, அதெல்லாம் தெளிவாக புரிஞ்சிட்டோம். சுயமரியாதைங்கிறது வேறு, கர்வப்படாமல் இருக்கிறதுங்கிறது வேறுங்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சிட்டோம். புரிஞ்சதுக்கப்புறம் நாம் வந்து அந்த பண்பை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்றால், இந்த முயற்சியில் தூண்டுவது வந்து இச்சா, ஆசை தான் நம்மைய முயற்சியில் தூண்டும். காம கர்ம ஹேதுகு, ஞானம் ந கர்ம ஹேதுகு, அறிவு வந்து செயலில் நம்மை தூண்டாது. அறிவு வந்து இருக்கிற பொருளை காட்டி கொடுக்கும். ஞானம் பிரகாசகம் ந காரகம் அப்படிங்கிறது ஒரு விதி. ஞானம்ங்கிறது பிரகாசகம், லைட்டை போல, லைட்டு வந்து இருக்கிறத காட்டி கொடுக்கும், அதுபோல் அறிவு வந்து காட்டி கொடுக்கும், அவ்வளவுதான். பிறகு நம்மை செயல்படுத்துவது யார் அப்படின்னு சொன்னால் விருப்பம், ஆசைதான் நம்மை செயலில் ஈடுபடுத்தும். இப்போ வந்து என்ன பண்பை நம்ம அடையணும், என்னென்ன பண்பை மனசிலிருந்து, குணங்களை மனசிலிருந்து நீக்கணுங்கிற அறிவு, அதுக்கு அடுத்த அறிவு இதுதான் லட்சணம். வாய்மைனா இதுதான், அகிம்சைனா இதுதான், நேர்மைனா இதுதான், கர்வம்னா இதுதான் அப்படிங்கிற சரியான அறிவை அடைஞ்சாலும் கூட, நாம் வந்து அந்த பண்பை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபடணும்னா நமக்கு ஆர்வம் வர வேண்டும். இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும் நமக்குள்ளே. அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறதான் நம்முடைய அடுத்த விசாரம். அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி க்ரியேட் ஆகும் என்றால், ஒரு வேல்யூவை பின்பற்றுவதனால் என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத மைண்டு பார்க்கணும். இந்த நட்பண்பை நான் பின்பற்றினால் என்ன லாபம் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து சத்தியத்தை பின்பற்றினால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு அந்த வேல்யூவை ஃபாலோ பண்ணுறதுனால வர்ற ப்ளஸ் பாயிண்ட்டை மைண்டு பார்க்கணும். அந்த ப்ளஸ் பாயிண்ட்டில் இருக்கிற மதிப்பை உணர வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, அந்த வேல்யூவை பின்பற்றவில்லை என்றால் என்ன லாஸ், எனக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படும் அதை மைண்டு பார்க்கணும். அப்போ நாம் இனிமேல் பார்க்க போகின்ற ஒவ்வொரு வேல்யூவிலையும் இதை நம்ம விசாரம் பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணுனா என்ன ப்ளஸ் பாயிண்ட், நான் இந்த பண்பை பின்பற்றினால் எனக்கு என்ன கெயின், என்ன கிடைக்கும், இந்த பண்பை பின்பற்றவில்லை என்றால் எனக்கு என்ன லாஸ், நான் எதை இழக்கின்றேன் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இரண்டும் நமக்கு உணர உணர அந்த பண்பின் மீது நமக்கு பற்று, விருப்பம், ஆர்வம் அதிகரிக்கும். இந்த ஆர்வத்தை ஊற்றுவது தான் இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட். இந்த ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சாஸ்திரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்டை பற்றி சொல்லும் பொழுது, இப்போ உண்மை பேசுறதுன்னு ஒரு உதாரணம் எடுத்துக்கிறோம். இப்போ உண்மை பேசுறதுங்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. யாருக்காவது பொய் பேசணும்னு ஆசை இருக்கா? ஆனால் ஏன் பல சமயங்களில் பொய் பேசுகிறோம்? அந்த இடத்துல பொய் பேசும் பொழுது ஒரு கெயின் நமக்கு கிடைக்குது. கெயின் இல்லாமல் பொய்யெல்லாம் நம்ம பேச மாட்டோம். சும்மா யாரும் பேசுவதில்லை, ஒரு லாபம் கிடைக்கின்றது. உண்மை பேசுவதனால் ஒரு நஷ்டம் அந்த இடத்துல வருகின்றது. இப்போ புத்தி வந்து தலைகீழாக பார்க்கணும். உண்மை பேசுறதுனால ஒரு நஷ்டம் வருது, உண்மை பேசுறதுனால ஒரு நஷ்டம், பொய் சொல்கிறதுனால ஒரு லாபம் வருது. அதே சமயத்தில் இது கண்ணுக்கு தெரிந்த லாப நஷ்டம். கொஞ்சம் சிந்திச்சு இனி ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம உண்மையை காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த பொய் சொல்லி இந்த கெயின் எடுக்கிறமே, அதனால வேறு என்ன நமக்கு தெரியாத டேமேஜ் வருது, என்ன லாஸ் நம்மை அறியாமல் வருதுன்னு புத்தி கண்டுபிடிக்க வேண்டும். அதே சமயத்தில் உண்மையை பேசுறதுனால எவ்வளோ ஒரு பெரிய கெயின் வருது, நம்ம பர்சனாலிட்டி எப்படி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோடு உருவாகுது அப்படிங்கிற அந்த கெயினை மைண்டு பார்க்க ஆரம்பித்தால்
நமக்கு வந்து எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம முயற்சி செய்கின்ற ஆர்வம் ஏற்பட்டு அந்த முயற்சியில் ஈடுபடுவோம். இதெல்லாம் அந்தந்த வேல்யூவை பார்க்கும்போது நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வேல்யூவை பார்க்க போகும்பொழுது நம்ம மறைமுகமாக என்னெல்லாம் பார்க்கணும் அல்லது நம்மளே சிந்திக்கணும்னா இப்படியெல்லாம் சிந்திக்கணும், இதை நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுனால இந்த கெயின் எனக்கு பெருசாக தெரியுது, லாஸ் எனக்கு பெருசாக தெரியல. அந்த லாஸ் நமக்கு பெருசாக தெரியணும், அந்த கெயின் வந்து நமக்கு குறைவாக இருக்கணும். ஒரு வேல்யூவை விடுறதுனால, ஒரு வேல்யூவை பின்பற்றதுனால வர்ற கெயின் இருக்கு, அதை மேக்னிஃபை பண்ணி பார்க்கணும், அதை பெருசுப்படுத்தி பார்க்கணும். அதை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறதுனால வர்ற கெயினை வந்து சிறியதாக பார்க்க வேண்டும். இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட், அதாவது வந்து ஒரு வேல்யூவை ஃபாலோ பண்ணுறதுனால என்ன கெயின், ஃபாலோ பண்ணாததுனால என்ன லாஸ், இந்த இரண்டையும் நம்ம புரிந்து கொள்ள நமக்கு வந்து ஆர்வம் அதிகரிக்கும். பிறகு இந்த இச்சையை வளர்த்திக்கிறதுக்கு இனி ஒரு உபாயம் வந்து சத் சங்கக, அதாவது வந்து ஒரு விருப்பம் எப்பொழுது நமக்கு வளரும் என்றால், யார் அந்த பண்புடன் இருக்கின்றார்களோ அவர்களோடு நமக்கு சங்கம் இருக்கும் பொழுது, அசோசியேஷன் இருக்கும் பொழுது நம்மை அறியாமல் அந்த பண்புகளெல்லாம் நமக்கு வரும். இது நல்ல விஷயத்துக்கும் சரி கெட்ட விஷயத்துக்கும் சரி. நமக்கு உள்ள வேல்யூ வரணும், ஒரு நல்ல குணம் வரணும்னா அந்த குணம் யாருக்கிட்ட இருக்கோ அவர்களை மனதளவில் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறதோ சங்கம் வைக்கிறதோ. ஒரு மனுஷனை நம்ம வணங்கிறது இல்லை, அவர்களிடத்தில் குணத்தை தான் நம்ம வணங்குகின்றோம். அதை வணங்கும் பொழுது அது நமக்கு வர ஆரம்பிக்கின்றது. இப்போ ஒரு வேல்யூ வைராக்கியம்னு ஒரு குணம் நமக்கு வரணும்னா அந்த வைராக்கியம் இருப்பவர்களை நாம் வணங்கும் பொழுது நமக்கு வைராக்கியம் கிடைக்கிறது. அந்த சங்கம் வைக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறதுனா அந்த குணம் நமக்கு வருகின்றது. அப்போ அந்த விருப்பத்தை அதிகரிக்கத்தான் சத் சங்கம். நம்ம சத் சங்கமே ஒரு வேல்யூவாக பார்க்க போகிறோம், அதனால் அங்கே நம்ம விளக்கமாக பார்ப்போம். இந்த சத் சங்கம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் விருப்பத்தை தூண்டிவிடும். அதாவது வந்து இந்த வேல்யூவை ஃபாலோ பண்ணணும்னு விருப்பத்தை தூண்டும். இந்த சத்சங்கத்துக்குள்ளேயே இனியொன்று மறைமுகமான அடக்கம் என்னவென்றால் துஷ்சங்கத்திலிருந்து விலகி வருது. அதாவது நல்ல பீப்புளோட அசோசியேஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தீய குணமுடையவர்கள் நம்மிடமிருந்து விலகி விடுவார்கள். அதாவது இந்த மெட்டீரியல் லைஃப், காமிய பிரார்த்தனை, அதில் ரொம்ப விருப்பம் இருப்பவர்களிடம் நம்ம அசோசியேஷன் வச்சுருந்தோம்னா நம்ம எரியாமல் அதில் போயிடுவோம். அதிலிருந்து விலகி வந்தால் பிறகு நமக்கு வந்து ஆர்வம் அதிகரிக்கும். இப்போ சத் சங்கம், இப்படி பல விதமான சில சாதனைகளெல்லாம் இருக்கின்றது. அந்த சில சாதனைகளெல்லாம் நம்ம அந்தந்த வேல்யூவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான், பேஸ் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன ஆகும்னா விருப்பமானது அதிகரிக்கும். இனி அடுத்த டாபிக்கு வருவோம். சரி, விருப்பம் அதிகரித்து விட்டது, இனி நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சிக்கு வருவோம். சில சமயங்களில் விருப்பம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அந்த முயற்சி செய்ய செய்ய நமக்கு விருப்பம் வர ஆரம்பிச்சிடும். விருப்பம் ஆரம்பத்தில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், செயல்பட பலனை அனுபவிக்க விருப்பமும் அதிகமாகும், முயற்சியும் பூர்த்தி அடையும். இப்போ காலையில் எழுந்து வாக்கிங் போகணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணுறார். அப்படி முடிவு பண்ணும்போது அவர் வந்து 6 மணிக்கு எந்திரிச்சு வாக் பண்ணலான்னு நினைக்கிறார். ஆனால் அவர் 7 மணி வரைக்கும் தூங்கிட்டுருக்கிற பழக்கம். ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், ஏன் இந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்தோம் அப்படின்னு இருக்கும். வேறு 4 பேர்த்திட்ட சொல்லிடுவாரா, அதனால் இவர்னால் மறைக்க முடியாது. பிறகு என்ன ஆகும்னா நடந்து அதனுடைய சுகத்தை அனுபவிப்பேன். முதல்ல பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், பிறகு அதுலேயே ஒரு சுவையை பார்க்க என்ன ஆகும்னா விருப்பமும் அதிகமாகும். அதனால் நம்ம வந்து விருப்பம் வரட்டும் அப்புறம் முயற்சி பண்ணுறேன்ட்டு உட்காந்துட்டுருக்கூட, விருப்பம் இருக்கோ இல்லையோ நம்மளால் முயற்சி பண்ண முடிந்தால் முயற்சிக்குள்ளே போயிடணும்.
அந்த முயற்சி விருப்பம் இரண்டு சேர்ந்து ஒன்றை ஒன்று வளர்த்தி கொண்டு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பண்பை அடைய முயற்சி உதவியாக இருக்கும். இப்போ ஜானாதி இச்சதி யததே அப்படிங்கிற இடத்துல இந்த யததேவை தான் நம்ம ஒவ்வொரு வேல்யூலையும் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் வேல்யூவை அடைய என்ன முயற்சி பண்ணணும், இது நம்ம காமனாக இந்த இடத்துல சொல்ல முடியாது. சொல்லலாம், சிலதை சொல்லலாம், சிலதெல்லாம் இப்போ அமானித்துவம்னு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த அமானித்துவங்கிறதுல நம்ம எப்படி பார்க்க போகிறோம் எல்லா பண்புகளையும்னா, ஃபஸ்ட்டு லட்சணத்தை பார்ப்போம். ஒரு வேல்யூனா இது தான் அப்படின்னு லட்சணத்தை பார்ப்போம். பிறகு ஒரு இரு கருத்து, இதை ஃபாலோ பண்ணுனா என்ன கெயின், ஃபாலோ பண்ணலைன்னா என்ன லாஸ், இதை நம்ம பார்ப்போம். இதெல்லாம் இங்கே வந்து சாம்பிளுக்காகத்தான். பிறகு அவரவர்கள் ஹோம்ஒர்க் போல் நம்மளாக சிந்தித்து சிந்தித்து பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கணும். மூன்றாவதாக, எப்படி இந்த பண்பை அடைய என்ன முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஜானாதி இச்சதி எததே இதைத்தான் மைண்டில் நம்ம ஒரு பேஸாக வச்சுட்டு ஒவ்வொரு வேல்யூனுடைய சொரூபம் என்ன, தன்மை என்ன என்று பார்த்து, பிறகு வந்து அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்டை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிவிட்டு, பிறகு அந்த பண்பை அடைவதற்கோ அல்லது சில துஷ்ட குணங்களை நீக்குவதற்கோ நம்முடைய முயற்சி எந்த டைரக்ஷனில் இருக்கணும். இப்படித்தான் நம்ம ஃபுல் வேல்யூ, இங்கே பகவான் கூறிய பண்புகள், இனி அடுத்த அத்தியாயத்திலிருந்து கூறப்போகின்ற பண்புகளை எல்லாம் பார்க்க போகிறோம். இனி அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த முயற்சி இருக்கே இந்த எல்லா வேல்யூக்கும் சில காமன் முயற்சி எல்லாம் இருக்குது, அந்தந்த வேல்யூக்கு பார்க்க போகிறோம். இப்போ அமானித்துவம்னா அதுக்கு என்ன முயற்சி பண்ணணும், அதம்பித்துவம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த அதம்பித்துவங்கிற வேல்யூவை ஃபாலோ பண்ணணும், அஹிம்சைனா என்ன, இதெல்லாம் இண்டிவிஜுவலாக பார்த்தாலும் காமனாக சிலது இருக்குது, அது வந்து எல்லா வேல்யூக்கும் பொதுவாக இருக்கும். இந்த பண்புகள் அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்கிற எக்ஸாம்பிள் வந்து இந்த நூடில்ஸ் மாதிரி, ஒன்றை எடுத்தோம் அப்படின்னா அது சேர்ந்து வரும், அது மட்டும் தனியாக வராது. அதே போல் ஒரு வேல்யூவை பின்பற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னா மற்ற சில வேல்யூவுகள் சேர்ந்து தான் வரும், மற்ற சில பண்புகள் இருந்தால் தான் இந்த வேல்யூவை பின்பற்ற முடியும். அதே போல் ஒரு கெட்ட பழக்கத்தை ஆரம்பித்தோம்னா போதும், அதனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து விடுவார்கள். அப்படி ஒரு தீய குணமும் அப்படித்தான், ஒரு நல்ல குணமும் அப்படித்தான். ஒரே ஒரு நல்ல குணத்தை மட்டும் தீவிரமாக பின்பற்றணும்னு முயற்சி பண்ணால் அந்த குணத்தை பின்பற்ற வேறு 10 நல்ல குணத்தை பின்பற்றித்தான் ஆகணும், அப்போ தான் இந்த நல்ல குணத்தை பின்பற்ற முடியும். அப்படி இந்த சிலதெல்லாம் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். அப்படி சில முயற்சிகள் சரியாக அமையிறதுக்கு சில அடிப்படையான கருத்துக்களை பார்த்துட்டு, பிறகு வந்து இந்த கான்சென்ட்ரேஷனுக்கு என்ன பண்ணணும், மன தூய்மைக்கு என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு நம்ம வேல்யூ விசாரத்திற்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கறது, சரியாக முயற்சி பண்ணி வேல்யூவை பேசிக்காக அடையணும்னாவே சில வேல்யூஸ் வேணும்னு பார்த்தோம். இந்த சில இப்போ நம்ம சில வேல்யூஸ் பார்க்க போகிறோம். இந்த வேல்யூஸ் இருந்தால் தான் எந்த வேல்யூமே அடைய முடியும். நாம் இனிமேல் பார்க்க போகிற பண்புகளையெல்லாம் அடைய வேண்டும் என்றால் சில பேசிக்கான டிசிப்ளின் இருக்கணும். இதெல்லாம் குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷன் மைண்டில் இருந்தால் தான் நம்மால் ஏதாவது ஒரு வேல்யூவை எடுத்துட்டு பண்பை எடுத்துட்டு பயிற்சி பண்ணி அதை அடைய முடியும். அதில் முதல் ஆட்டிடியூட், இதெல்லாமே புத்தியில் இருக்கிற சில மாற்றங்கள், வர வேண்டிய மாற்றங்கள் அல்லது சில தன்மைகள்னு சொல்லலாம். முதல் தன்மை வந்து திறந்த மனம், ஓப்பன் மைண்ட் இருக்கணும். நம்ம மைண்டு வந்து ஓப்பனாகவே இருக்கிறதில்லை, இட்ஸ் க்ளோஸ்ட் ஆல்வேஸ். இந்த செக் வால்வ்னு சொல்லுவாங்க, ஒன் வே தான், இப்படித்தான் போகுமே தவிர இப்படி திரும்பி வராது. அப்படி நம்ம ஒப்பீனியன், நம்ம ஃபீலிங்கை தான் மைண்டு வெளியே சொல்லுதே தவிர மற்றவர்கள் சொல்வதை கேட்கறதுக்கு மனது திறந்து மனமாக இருப்பதில்லை. மைண்ட் ஆல்வேஸ் க்ளோஸ்ட். தன்னுடைய புரிஞ்சிட்டது, தன்னுடைய அறிவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆகுது,
யாராவது அவங்க கருத்தை சொன்னால் உடனே மைண்டு க்ளோஸ் ஆகிக்குது. அப்போ திறந்த மனம் இருந்தால் தான் நம்மால் வந்து இனிமேல் பண்புகளை எல்லாம் அடைவதற்கான முயற்சியையே செய்ய முடியும். அது மட்டுமல்ல, பண்புகளை புரிஞ்சிக்க முடியும், அதற்காக விருப்பமும் அப்புறம்தான் நமக்கு கிரியேட் ஆகும். அப்போ அந்த ஓப்பன் மைண்டு, திறந்த மனம் நமக்கு தேவை. திறந்த மனம் அப்படின்னு சொன்னால் மற்றவங்க சொல்வதை கேட்கின்ற மனநிலை. என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்போம், அதுக்கப்புறம் அது சரியா பொய்யா அவங்க மிகைப்படுத்தி சொல்கிறாங்களா அதெல்லாம் அப்புறம் முடிவு செய்வோம் அப்படின்னு முதல்ல வந்து அந்த லிசனிங் மைண்ட், இந்த கேட்டல்ங்கிறது ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் ஆட்டிடியூட், மனதுக்கு இருக்கிற கஷ்டமான ஒரு பாவனை. கேட்டல் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு மைண்டுக்கு வந்தால் தான் அந்த மனம் வந்து எந்த ஒரு பண்பையும் அடைவதற்கு தயார் ஆகின்றது. அப்போ முதல் வந்து வேல்யூ வந்து லிசனிங் ஆட்டிடியூட் அல்லது ஓப்பன் மைண்ட். அது வந்து ரொம்ப பேர்த்துக்கு இருப்பதில்லை, அல்லது சில பேர்த்துக்கு சில ஏரியாவில் தான் இருக்குது, சில ஏரியாவில் அது ஓப்பனப்பே ஆகாது. அப்படி இல்லாமல் இந்த ஆட்டிடியூடை வளர்த்தி கொண்டால்தான் நாம் எந்த பண்பையும் புரிந்து கொள்ள முடியும், விருப்பத்தை அடைய முடியும், முயற்சி செய்ய முடியும். இரண்டாவது வந்து, இப்போ யாராவது நம்மளுடைய மனம், நம்மளுடைய நடத்தை, நம்முடைய திங்கிங், நம்மையை பற்றி ஒரு குறைகள் கூறுகிறார்கள் அப்படின்னு வச்சுக்குவோமே, நம்ம இடத்துல இந்த மாற்றம் வரணும், நீ இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், நீ இப்படி சிந்திக்கணும், நீ நினைக்கிறது தப்புன்னு சொல்லி ஒரு குறை சொன்னால் இந்த ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையே கிடையாது. அப்போ நமக்கு வர வேண்டிய அடுத்த பேசிக் வேல்யூ வந்து அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். ஃபஸ்ட்டு ஓப்பன் மைண்டு, முதல்ல என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்போம். இந்த ஸ்டெப்பை தாண்டதே பெரிய விஷயம், ஃபஸ்ட்டு இங்கேயே பிளாக் பண்ணிடுறோம். அப்படியே பிளாக் பண்ண நெக்ஸ்ட்டு பிளாக் என்னென்னா நான் அக்செப்டன்ஸ், நீ சொல்கிறத நான் கேட்குறேன் ஆனால் ஒத்துக்க மாட்டேன், ஃபஸ்ட்டு கேட்கவே மாட்டேன், கேட்டுட்டாலும் ஆனால் நான் வந்து ஐ டோன்ட் அக்ரி வித் யூ, இது என்னென்னா நான் அக்செப்டன்ஸ். அதாவது நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும்னா, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படிப்பட்டவன்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படியா இல்லையாங்கிறது பின்னாடி முடிவு பண்ணிக்குவோம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது உண்மை, அதனால தான் அப்படி சொல்கிறார்கள். அப்போ அக்செப்டன்ஸுங்கிறது பேசிக் வேல்யூ, இது இருந்தால் தான். இந்த இடத்துல அக்செப்டன்ஸுன்னு சொல்கிறது நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற சில குறைகளை மற்றவர்கள் காட்டும் பொழுது, கூறும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஃபஸ்ட் அது உண்மையா பொய்யாங்கிறது, பிறகு அது எப்படி நான் பொய்யை ஏற்றுக்க, இல்லாத பழியை சுமத்துறான் இப்படி தானே நம்ம சொல்கிறோம். அப்போ அக்செப்டன்ஸுங்கிற ஒரு பேசிக் வேல்யூ நமக்கு வரணும். பிறகு மூன்றாவது வந்து, சில பேர் ஏற்றுக்கொள்வார்கள் அடுத்த ஸ்டேஜில் வர்ற ப்ராப்ளம். இதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுது. முதல்ல க்ளோஸ்டு, எப்படியோ ஓப்பன் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோமே, சில பேர்த்துக்கு ஓப்பன் அப் வந்து இறந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டு தலையில் உடச்சி தான் ஓப்பன் பண்ணுவார்கள், அந்த அளவுக்கு ஸ்கல் மூடி இருக்கு. இப்படியோ கொஞ்சம் ஓப்பனாக பாயாச்சு, சரி அக்செப்டும் பண்ணுறார். அடுத்தது என்ன பண்ணுவார் தெரியுமோ, தேர்டு ப்ராப்ளம் ஜஸ்டிஃபிகேஷன், நியாயப்படுத்துதல். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் ஏன் இப்படி பண்ணினேன்னா, நான் ஏன் கோவப்பட்டேன்னா, நான் ஏன் இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சேன்னா, தூக்கி எறிஞ்சது ஒத்துத்தாச்சு, கையில் கிடச்சதெல்லாம் நான் தூக்கி எறிந்து உடச்சாச்சு, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. பிறகு ஜஸ்டிஃபிகேஷன், நான் இதனால தான் கோவப்பட்டேன், இதனால தான் பண்ணேன், இப்படி இல்லாமல் இருந்திருந்தால் நான் இந்த மாதிரி தூக்கி எறிஞ்சிருக்க மாட்டேன், உடைச்சிருக்க மாட்டேன், திட்டி இருக்க மாட்டேன். ஜஸ்டிஃபிகேஷன், இதெல்லாமே பேசிக் பகைவர்கள். எந்த வேல்யூவையும் நம்மை அடைய விடாமல் செய்பவர்கள் இவைகளெல்லாம். அதாவது வந்து ஜஸ்டிஃபிகேஷன், நியாயப்படுத்துதல். இந்த நியாயப்படுத்துதல்னு ஒன்று இருக்கே, அது வந்து ரொம்ப ஒரு நமக்கு தெரியாமல் நமக்குள் இருக்கின்ற ஒரு பெரிய பலகீனம். அதாவது ஒருவர் வந்து ரெண்டு நண்பர்களுக்குள்ளே நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு நண்பர் வந்து இனி ஒரு நண்பர்கிட்ட சொன்னார், நான் என்ன தப்பு பண்ணாலும் நீ எனக்கு சொல்லிடணும் அப்படின்னு சொன்னார்.
இவர் சொன்னாலும் கேட்க மாட்டார்னு கொஞ்ச நாள் சொல்லாமையே இருந்தார். இவர் கோச்சிட்ட, நீ நண்பன் தானே, நான் ஏதாவது தப்பு பண்ண நீ வந்து சொல்லணுமல்ல அப்படின்னு. சரி, நண்பனுடைய கடமைன்னு இவர் அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தார். இவர் அட்வைஸ் பண்ண பண்ண அவர் ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ இவர் முடிவு பண்ணிட்டார், இனி சொல்லி பிரயோஜனம் இல்லை, சொல்ல வேண்டாம் அப்படின்னு. பிறகு இவர் ஒரு நாள் சொன்னார், நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்கன்னு. உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அப்படியெல்லாம் கிடையாது, நான் ஜஸ்டிஃபையே பண்ணுறதில்லை அப்படின்னு. என்னன்னா, அதுவே ப்ரூஃப் ஆகுது. நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்கன்னு ஒரு குறைய சொன்ன உடனே, இல்லை நான் ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ணுறது இல்லைன்னா, அதுக்கு பேர் தான் ஜஸ்டிஃபிகேஷன். அப்படி இந்த நான் ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது நம்மை நியாயப்படுத்தி கொள்ளுதல், நாம் செய்கின்ற தவறுகள், பலகீனங்கள், இந்த ஜஸ்டிஃபிகேஷன், நியாயப்படுத்துதல் அப்படிங்கிற ஆட்டிடியூடு நம்மை அறியாமல் இருக்கின்றது. இது இருக்கிற வரைக்கும் நம்மால் எந்த பண்பையும் அடைய முடியாது. அப்போ இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் பேசிக். நம்ம யாராவது நம்மை பற்றி ஒரு குறை சொன்னார்களா, முதல்ல கேட்போம். உண்மையிலேயே நம்மை பற்றி குறை சொல்லும் பொழுது அவர்கள் கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணி பெருசாக தான் சொல்லுவார்கள். சின்னதாக இருந்தாலும் பெருசுபடுத்தி தான் சொல்லுவார்கள். சொல்லிட்டு போகட்டுமே, அது நம்ம கொஞ்சம் பெருசுபடுத்தி பார்க்கணும், அப்போ தானே நீக்க முடியும். அப்படி வந்து நியாயப்படுத்துதல்ங்கிற ஒரு பலகீனம் நம்ம மனதில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த வேல்யூக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே இதையெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அதாவது வந்து நான் வந்து ஓப்பன் மைண்டாக இருக்கணும், ஃபஸ்ட்டு கேட்கணும், கேட்குற மனநிலையை வளர்த்தி கொள்ளணும். இரண்டாவது, ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையை நான் வளர்த்தி கொள்ள வேண்டும். மூன்றாவது வந்து நான் ஜஸ்டிஃபிகேஷன், நியாயப்படுத்தாத மனநிலையை வளர்த்தி கொள்ள வேண்டும். இந்த மூன்று ஆட்டிடியூடு இருக்கே, இது வந்து மிக மிக பேசிக். அதுக்கப்புறம் இனியெல்லாம் சிலதெல்லாம் இருக்குது, மற்றவங்களை குறை கூடுறது, மற்றவர்களை நம்ம குறை கூறுறதல், இதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம் அது ஏன் கூடாது அப்படின்னு. இந்த மூன்று தான் மிக மிக முக்கியம். திறந்த மனம், ஏற்றுக்கொள்கின்ற மனம், நியாயப்படுத்தாத மனம். இந்த மூன்றும் ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்பொழுது தான் நம்ம மனதினுடைய தன்மைகளெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம மனதில் என்ன பலம் இருக்குது, என்ன பலகீனம் இருக்குது, நம்ம மனதை நம்ம வந்து அசஸ் பண்ண முடியும். இந்த அசஸ்மெண்ட்னு சொல்லுவார்கள், அசஸ் பண்ணுறதுனா சரியாக புரிஞ்சுக்கிறது. சில சமயங்களில் நம்ம மனசை நம்மையை விட மற்றவங்க நல்லா புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம மனசை அனுபவிப்பவர்கள் அவர்கள். நம்ம மனசு நமக்கு ஒரு சப்ஜெக்டாக இருக்குது, ஆப்ஜெக்டாகவே இல்லை, பொருளாகவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மனசே நமக்கு தெரிவதில்லை. இப்போ இந்த ஒரு பேசிக் வேல்யூவுடன் அப்புறம் வேறு சிலதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வேல்யூ வரும்போது நம்ம பார்ப்போம். வேறு சில முயற்சிகள், சாதனைகள், இதையெல்லாம் நம்ம வந்து அந்தந்த வேல்யூவில் பார்ப்போம். இப்போ இந்த பேசிக் ஆட்டிடியூடுடன் நம்ம வந்து ஜானாதி இச்சதி எததிங்கிறத மைண்டில் வச்சுட்டு முயற்சி செய்தால் அந்த முயற்சி கண்டிப்பாக பலனை கொடுக்கும். இனி நம்முடைய அடுத்த விசாரம் வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் ப்ளஸ் மன தூய்மை அப்படின்னு பார்த்தோம். இந்த மனதை ஒருமுகப்படுத்தி மனதுக்கு வந்து உறுதியை கொடுக்க என்ன உபாயம், மனதை தூய்மைப்படுத்த என்ன உபாயம். இங்கேயும் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ரொம்ப சுருக்கமாக ஒரே ஒன் வேர்ட் ஆன்சரில் முடிச்சிட போகிறோம். முதல்ல மனதை தூய்மைப்படுத்த என்ன உபாயம் என்றால், மன சுத்திக்கு உபாயம் வந்து கர்ம யோகாக. இந்த மனதை நம்ம தூய்மைப்படுத்தணும்னா கர்ம யோகத்தின் மூலமாகத்தான் மனமானது தூய்மை அடையும். அதனால தான் பகவான் வந்து ஆரம்பத்திலேயே கர்மயோகத்தை அர்ஜுனனுக்கு மன தூய்மைக்காக அறிமுகப்படுத்தினார். இது வந்து சாமான்யமான ஆன்சர். கர்மயோகம் பண்ண பண்ணத்தான் நமக்கு மனம் தூய்மை ஆகும். எப்படி தூய்மை ஆகும்னா, இந்த முதல் நம்ம சொன்னமே இந்த மூன்று பேசிக் வேல்யூ நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும். மற்ற வேல்யூ எல்லாம் கிடைக்கணும்னா முதல்ல இது கிடைக்கும்.
இப்போ சாப்பாடு ஒருத்தர் கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டார்னா ஃபஸ்ட்டு இலைய போட்டுடுறாரில்ல, அதுக்கப்புறம் தானே சாப்பாடு போடுறார். அதே போல் இந்த மூன்று வேல்யூங்கிறது பிளேட்டு போல், இதில் தான் மற்ற வேல்யூல்லாம் வந்து விழுகணும். இது இருந்தால் தான், பிளேட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி உணவு கிடைக்கும் நமக்கு? அதுபோல் இந்த ஏற்றுக்கொள்ளுதல், திறந்த மனம், நான் ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது குறை கூறாத அல்லது நியாயப்படுத்தாத மனநிலை. இப்போ இந்த இந்த பேசிக் பண்பே நமக்கு கர்மயோகத்திலிருந்து தான் கிடைக்கும். பிறகு நம்ம மனசையே பார்க்கிற பக்குவம், பிறகு முயற்சி செய்கின்ற பக்குவம், இதெல்லாம் கர்மயோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம தூய்மைப்படுத்தணும், மனதை தூய்மைப்படுத்தணும்னா செயல் மூலமாக தான் தூய்மைப்படுத்த முடியும். அதாவது கர்மயோகம் பண்ணி, தியாகம் பண்ணி, தர்மப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ முயற்சி பண்ணி பண்ணி நட்பண்புகளை எல்லாம் அடையலாம். இனி மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றால் டெக்னிக்கலாக நாம் என்ன சொல்லலாம், பக்தி யோகம் அல்லது வந்து தியானம், தியான அபியாசம், ஜபம் போன்ற தியானத்தினால தான் மனதை உறுதிப்படுத்த முடியும். அதாவது மனதை ஃபோக்கஸ் பண்ணி, மனதை ஒரு இடத்துல வச்சு எப்படி அந்த சக்தியை மனதுக்கு கொடுக்கணும் என்றால் மனதிற்கு பயிற்சி கொடுக்கணும், ப்ராக்டிஸ், அபியாசத்தினால தான் அது முடியும். அதனால தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு இருக்கும் பொழுது மைண்ட் அதில் போய் நல்லா வேலை செஞ்சு வேலை செஞ்சு மைண்டுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் வரும். அதாவது காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் வீட்லேயே அமர்ந்துட்டு கிளாஸ் வந்து கேட்குறதுக்கும், காலையிலேருந்து சாயந்தரத்துக்கு ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்து கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்தோம்னா மைண்டு அலர்ட்டாக இருக்காது. மைண்டை ஏற்கனவே யூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த ஃபோக்கஸிங் ஆட்டிடியூடோட கிளாஸுக்கு நம்ம வரும். ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னார், அவருடைய ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்து ஸ்டாண்டர்டு குழந்தைய கிளாஸுக்கு கூட்டு வருவார். அந்த குழந்தை ஏன் வருது அப்படின்னா கிளாஸுக்காக வரல, அப்பா வந்து எல்லா நாளும் வெளியே இருக்கார், சண்டேமும் வெளியே போயிடுறார், அதனால் அந்த குழந்தைக்கு அப்பாவோடு இருக்கணும்னு ஆசை, அதனால் அதுக்காக கிளாஸுக்கு வந்து அப்பா பக்கத்தில் உட்காந்துக்குது. அதனுடைய சைடு எஃபெக்டாக அவர் என்ன சொல்கிறார், கொஞ்ச நாள் கிளாஸுக்கு வந்து அந்த குழந்தை அந்த குழந்தையினுடைய கிளாஸ்லேயே ஒழுங்காக கவனிக்க ஆரம்பிச்சிடுச்சான். ஏன்னா அந்த உட்கார்ந்து கேட்டு கேட்டு அந்த குழந்தைக்கு கேட்குற ஆட்டிடியூடு வந்துடுச்சு. இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, நம்ம மைண்டை ஒருமுகப்படுத்தி ஒருமுகப்படுத்துகிற சக்தி வேணும்னா ஒருமுகப்படுத்தி தான் ஒருமுகப்படுத்துகிற சக்தியை அடைய முடியும். சிலதெல்லாம் அதை செஞ்சு தான் அதை அடைய முடியும். ஸ்விம்மிங் எப்படி பழகிறதுனா, நீச்சல் எப்படி பழகிறதுனா, ஒரு தரையில் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோமே, எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் பழக மாட்டோம். தண்ணியில் விழுந்து தான் நீச்சல் பழக முடியும், சைக்கிள் ஓட்டி தான் சைக்கிள் ஓட்டி பழக முடியும். இந்த இடத்துல கேட்கக்கூடாது லாஜிக்கலாக, அது எப்படி சைக்கிள் ஓட்ட தெரியாமல் சைக்கிள் ஓட்டுறதுனா, சைக்கிள் ஓட்ட தெரியாமல் சைக்கிள் ஓட்டி பழகணும். அந்த அதனால் இங்கே லாஜிக்கெல்லாம் வேலை செய்யாது. அப்போ கான்சன்ட்ரேஷன் பவரை எப்படி அடையணும்னா, கான்சன்ட்ரேட் பண்ணி பழகித்தான் கான்சன்ட்ரேஷன் பவரை அடைய முடியும். அதுக்கு தான் பொறுப்பை எடுத்துக்கொண்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணி பழகணும். அதுக்கு தான் ஜபம்ங்கிறது ஒரு முக்கியமான சாதனை. என்ன தான் சாஸ்திரம் படிச்சிருந்தாலும், ஆத்ம ஞானத்தையே அடைஞ்சிருந்தாலும் ஜபத்தை ஏன் விடக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, உடம்புக்கு இருக்கிற எக்ஸசைஸ் போல் மைண்டுக்கு கொடுக்குற எக்ஸசைஸ் வந்து ஜபம். நாலு படித்த ஸ்லோகங்களை மனசுக்குள்ளே சொல்லலாம், சகசர நாமங்களை சொல்கிறது, இதன்தான் அபியாசம், பக்தி யோகம், உபாசனை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டெக்னிக்கலாக பதில் என்ன என்றால், உபாசனையா ஏகாகிரதா கர்மயோகேன சித்த சுத்திகி, இதுதான் பதில். கர்ம யோகத்தினால் மனதை தூய்மைப்படுத்துகிறோம், உபாசனையினால் ஜபம் முதலிய தியானத்தினால், இந்த ஜபம் போன்ற தியானத்தினால நம்ம மனதை வந்து ஒருமுகப்படுத்துகிறோம். ப்ராக்டிஸ், அதை ஒருமுகப்படுத்தி படுத்தி தான் மனதை வந்து அந்த ஒரு ஆட்டிடியூடு, ஒரு சக்தியை மனதிற்கு கொண்டு வர முடியும். இப்போ இந்த நம்ம பேக்ரவுண்டுடன் இனி நம்ம வந்து ஒவ்வொரு வேல்யூக்குள்ளேயும் போக போகிறோம்.
இந்த முகவுரை வந்து முழுமையாக இல்லை, இனிமேல் போக போக நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து என்ன கருத்து தேவையோ அதை நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். இனி வந்து இந்த பகுதிக்கு வருவோம். இந்த அத்தியாயத்தில் பகவான் ஞானம் ஞேயம் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்துள்ளார். க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞங்கிற சொல்லுக்கு வந்தார். அந்த சொல்லில் ஆத்ம தத்துவத்தை விளக்கினார். இனி அடுத்த பேர் வந்து ஞானம் ஞேயம், அதற்கு அடுத்தது வந்து பிரகிருதி புருஷன். இதில் ஞானம்ங்கிற சொல்லுக்கு தான் பகவான் வந்து நட்பண்புகள்னு பொருள் எடுத்து கொண்டார். ஞேயம்ங்கிற சொல்லில் மீண்டும் ஆத்ம தத்துவத்தை பேசப் போகின்றார். ஏன் ஞானம்ங்கிற சொல்லுக்கு நட்பண்புகளை எடுத்துக்கொண்டார், அதுக்கு பொருளை பார்த்தோம். இந்த நட்பண்புகளெல்லாம் ஞானத்துக்கு காரணமாக இருப்பதனால், அதனால் பகவான் வந்து ஞானம்ங்கிற சொல்லை ஞான சாதனையான நட்பண்புகள்ங்கிற அர்த்தத்தில் பேசுகின்றார். இப்போ இந்த 5 ஸ்லோகங்களில் 20 பண்புகளை பகவான் பேசுகின்றார். இதில் இந்த ஸ்லோகத்தில், இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தில் 9 பண்புகள் பகவான் பேசுகின்றார். இனி நம்ம ஒவ்வொரு பண்பாக எடுத்துக்கொண்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சொரூபம், அந்த பண்பினுடைய டெஃபனிஷன் என்ன அதை பார்ப்போம். பிறகு அந்த பண்புக்கு தகுந்தாற்போல் சில கருத்துக்களை எல்லாம் பார்ப்போம். இதை எப்படி ஃபாலோ பண்ணுறது, இதை ஃபாலோ பண்ணினா என்ன லாபம், இந்த பண்பை நம்மிடம் இல்லை என்றால் அதனால் என்ன நஷ்டம், இதெல்லாம் எதற்குனா விருப்பத்தை அதிகரித்து கொள்ள, வேல்யூ மேலே ஒரு வேல்யூ வருவதற்காக, பண்புகள் மீது ஒரு மதிப்பு வருவதற்காக சில கருத்துக்களை தான் பார்ப்போம். எல்லாமே நம்ம பார்க்க முடியாது, இதற்கு மேலே நமக்கு தான் வேலை அதிகம். அதாவது வந்து 1st ஸ்டாண்டர்டு 2nd ஸ்டாண்டர்டில் எல்லாம் டீச்சருக்கு வேலை அதிகம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை கம்மி. PhD அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது டீச்சர்னே சொல்ல மாட்டோம், கைடுன்னு சொல்லிடுவோம். அவர் கைடு பண்ணிடுவார், இவருக்கு தான் வேலை அதிகம். அதே போல் 13th சாப்டருக்கு மேலே வந்து கீதா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் PhD ஸ்டூடெண்ட்ஸாக மாறியாச்சு. வேலை வந்து டீச்சருக்கு கம்மி, ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அதிகம். நம்ம தான் ஒர்க் பண்ணணும், நம்ம தான் திங்க் பண்ணணும். பிறகு நம்மளுடைய அடுத்த தியானம் வேல்யூ தியானமாக மாறப்போகின்றது. ஈஸ்வர தியானத்திலிருந்து இந்த பண்புகளை நம்ம தியானிக்க போகிறோம். அப்படி தியானிக்கும் பொழுது தான் நம்முடைய மனதில் என்ன பலகீனம், என்ன பலம், நம்ம எதற்கு அதிக முயற்சி பண்ணணும், இந்த அறிவெல்லாம் நம்மளே அடைந்தாகணும். சாஸ்திரம் ஒரு அளவுக்கு தான் உதவி செய்யும். இப்போ இந்த பேக்கிரவுண்டுடன் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பண்புக்கும் செல்ல இருக்கின்றோம். இப்போ வந்து பகவான் கொடுக்குற முதல் பண்பு என்ன, அமானித்துவம். அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்தி, ராஜவம்ங்கிற ஸ்லோகத்தில் 9 வேல்யூ. அதில் வந்து முதல் வேல்யூ பகவான் சொல்வது அமானித்துவம். நம்ம ஒவ்வொரு வேல்யூ எப்படி பார்ப்போம், ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்ப்போம். நேச்சர், அதுதான் ஜானாதி. ஜானாதினா அந்த வேல்யூனுடைய தன்மை என்ன, அதனுடைய சொரூபம் என்ன. அமானித்துவங்கிற சொல் வந்து மானித்துவங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல். மானித்துவம் ந மானித்துவம் அமானித்துவம். மானித்துவம் என்றால் கர்வம், சுருக்கமான டிரான்ஸ்லேஷன். மானித்துவம்னா கர்வப்படுதல், உயர்வு மனப்பான்மை, தன்னையே சுப்பீரியராக நினச்சிக்கிறது. மானித்துவம் அப்படின்னா தன்னையே உயர்வாக நினைத்து கொள்ளுதல், கர்வப்படுதல். அமானித்துவம் அப்படின்னா கர்வப்படாமல் இருத்தல். இந்த செருக்கு அகங்காரம் எல்லாம் தமிழில் சொல்லுவோமே, அந்த மாதிரி தன்னையே உயர்வாக நினைத்து கொள்ளாமல் இருத்தல். இதை வந்து சமஸ்கிருதத்தில் ஆத்மனி பூஜ்யத்துவ பாவக மானித்துவம் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மனினா தன்னிடத்தில், பூஜ்யத்துவ பாவக, பூஜ்யத்துவம்னா உயர்வாக மேலாக நினைக்கின்ற ஒரு எண்ணம், தன்னையே உயர்வாக நினைத்து கொள்ளுதல், தன்னை உயர்வாக கருதி கொள்ளுதல்.
இப்போ இவர் தன்னை உயர்வாக கருதணும்னு சொன்னால் இவரை சுற்றி நாலு பேர்த்த கம்பேர் பண்ணித்தானே பண்ண முடியும். இவர் மட்டும் காட்டில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோமே, யாருக்கு கிட்ட இவர் இந்த வேல்யூவே அவசியமே கிடையாது. இங்கே கர்வப்படுறதுக்கு அங்கே யார் இருக்கா? அப்போ என்ன பண்ணுறார் இந்த மனிதன் அப்படின்னா, இந்த மானித்துவம் வருவதற்கு காரணமே தன்னுடைய அகங்காரத்தை தன்னை சுற்றி இருக்கின்ற அகங்காரத்துடன் ஒப்பிடுகின்றார், கம்பேர் பண்ணுறார், மற்றவங்களை கொஞ்சம் கவனிக்கிறார், பார்த்துட்டு அது ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்கள பார்க்க மாட்டார், ரொம்ப கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்க கண் எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோதான், அவங்களையெல்லாம் பார்த்து அவர்களை காட்டிலும் நான் உயர்ந்தவன் மேலானவன் என்று தன்னை உயர்வாக நினைத்து கொள்ளுதல், இது வந்து தவறான ஒரு பாவனை. தன்னை உயர்வாக நினைக்கக்கூடாது. இப்போ விளக்க ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது இந்த மானித்துவம் எந்தெந்த நிமித்தமாக வேண்டுமானாலும் வரலாம். அதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்கிறார்கள். தனம்னா பணம், பண நிமித்த மானித்துவம், நான் உன்னை காட்டிலும் பணம் அதிகமாக உடையவன், அதிகமாக சம்பாதிக்கிறேன், அதிகமாக நான் பணம் வச்சிருக்கிறேன், தன நிமித்த மானித்துவம். அல்லது வந்து குலம், ஜாதி, என்னுடைய குலம் மேலானது உன்னுடைய ஜாதி கீழானதுன்னு ஒரு கற்பனை, ஜாதி அல்லது குல நிமித்த மானித்துவம். பிறகு வித்யா, அறிவு நிமித்தமான மானித்துவம், உனக்கு இவ்வளவுதான் தெரியுது எனக்கு இவ்வளவு தெரியும், அறிவு நிமித்தமான மானித்துவம். பிறகு வந்து தபம், நான் இவ்வளவு தவம் பண்ணியிருக்கிறேன் நீ இவ்வளவு தான் பண்ணியிருக்கிறேன், நீ 3 வருஷம்தான் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் நான் 7 வருஷம் பண்ணியிருக்கேன், இப்படி ஒரு மானித்துவம், எனக்கு இவ்வளவு ஸ்லோக மனப்பாடமாக தெரியும் உனக்கு இவ்வளவு தான் தெரியும், நான் இவ்வளவு பூஜை பண்ணுறேன் வீட்டில் இவ்வளவு பெரிய கொழு வச்சுருக்கேன் நீ சின்னதாக தான் வச்சுருக்கேன், இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லணும்னா நான் இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் தவம், நாம் செய்கிற தவம் நிமித்தமாக. பிறகு குணம், ஜெயம், ஏதாவது ஒரு வெற்றி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே இவர் கொஞ்ச நாள் சொல்லுவாங்க அவனை காலில் நடக்க மாட்டான் தலையில் தான் நடப்பான்னு சொல்கிறோமல்ல, ஒரு வெற்றியை நிமித்தமாக. லைஃப்பில் ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் என்ன பண்ணோம்னா, இந்த சக்ஸஸ் வெற்றி அறிவு தவம் இவைகளெல்லாம் நல்லது தான், இதெல்லாம் தவறுன்னு நம்ம சொல்லலை, ஆனால் இவைகளினுடைய சைட் எஃபெக்டை ஃபஸ்ட்டு பகவான் சொல்கிறார். அது எல்லாத்துக்கும் சைட் எஃபெக்ட்னு இருக்குமே, ஈவன் வைட்டமின் டேப்லெட் சாப்பிட்டாலும் கூட அதுக்கு சைட் எஃபெக்ட் இருக்குது. அதனால் வைட்டமினை வந்து டேப்லெட்டாக சாப்பிடக்கூடாது, அது சாப்பாடாக தான் போகணும் இல்லை, அதாவது வந்து உணவில் தான் போய் வைட்டமினாக மாறணுமே தவிர நம்ம எதையோ சாப்பிட்டு டேப்லெட் சாப்பிட்டுக்கலான்னு இருக்கக்கூடாது, ஏன்னா அதுக்கும் கூட சைட் எஃபெக்ட், டேஞ்சரான சைட் எஃபெக்ட் எல்லாம் இருக்குது. அப்படி என்னன்னா, இந்த மாதிரி சில நட்பண்புகள் நம்மிடம் இருக்கின்ற சில நல்ல குணங்களை, அதாவது படிக்கிறது நல்லது தான், பணம் சம்பாதிக்கணும்னா அவன் வந்து ரஜோ குணத்திலிருந்து தமோ குணத்திலிருந்து மேலே வந்திருக்கணும், அப்போ தான் பணத்தை சம்பாரிச்சிருக்க முடியும், பிறகு பதவியை சம்பாதிக்கணும்னா அதுக்கு தகுந்த தகுதியை அவன் அடைஞ்சிருக்கணும், வெற்றி அடையணும்னா அதுக்கு தகுந்த முயற்சி பண்ணியிருக்கணும். தவம் பண்ணுறது சாதாரண விஷயம் அல்ல. அல்லது இவருக்கு ஒரு புகழ் வந்திருக்கு, இவருக்கே தெரியாது ஏன் வந்துச்சுன்னு, அந்த புகழ் நிமித்தமான கர்வம், இப்படி இவைகளெல்லாம் வருவது தவறில்லை, ஆனால் நம்மை அறியாமல் இவைகளெல்லாம் நம் மீது நம் அகங்காரத்தை உறுதிப்படுத்திவிடும், அல்லது அகங்காரத்தை வந்து திக்கு ஆக்கிரும். இந்த அகங்காரத்தை கரைக்கிறது தான் சாஸ்திரம் செய்யணும். இந்த என்ன பண்ணிரும்னா, இவைகளெல்லாம் அகங்காரத்தை தூண்டிவிடும். சாஸ்திரம் படிக்க வர்றது அகங்காரத்தை நீக்கிறதுக்கு, ஆனால் இவைகளெல்லாம் அகங்காரத்தை வளர்த்தி விடும், இன்க்ளூடிங் வேதாந்த ஸ்ரவணம். இதெல்லாம் தான் சைட் எஃபெக்ட். நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளவு ஒரு பண்டிதன், இப்படியெல்லாம் நமக்கு வந்து மானித்துவம் வரலாம். அதாவது வந்து குண நிமித்த கர்வக அபிமானம், ஏதாவது ஒரு குண நிமித்தம், ஏதாவது ஒரு ஐஸ்வர்ய நிமித்தமாக வருவது,
சில சமயங்களில் சங்கரர் சொல்லுவார், வித்தியமான அவித்தியமான குணநிமித்தம்பர். வித்தியமானன்னா இருக்கிறத வச்சு கர்வப்படுறது. சில பேர் இல்லாத குணத்தை இருக்கிற மாதிரி நினச்சி கர்வப்பட்டு இருப்பார்கள். எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குதுன்னு கர்வப்படுறது, ஆனால் கடன் அதுக்கு மேலே இருக்கும். இவர் இதில் என்ன கர்வத்துக்கு இருக்குன்னா, அப்போது அதாவது வித்தியமான குண நிமித்தம்னா உண்மையிலேயே அந்த தன்மைகளெல்லாம் இருக்குது, அது கர்வத்தை கொடுக்குது. அவித்தியமானன்னா அந்த தன்மையே நம்மக்கிட்ட கிடையாது, ஆனாலும் கர்வப்படுறது. நாம் கஷ்டப்பட்டு சமஸ்கிருதமெல்லாம் படிச்சிருந்தோம்னா நான் ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர்னு கர்வப்பட்டால் தப்பில்லை. இவர் வந்து எங்கள் தாத்தா கிரேட் சான்ஸ்கிரிட் ஸ்காலர்னு கர்வப்பட்டு இருப்பார். இவர் தாத்தா ஸ்காலர்னு இவர் கர்வப்பட்டால் அதில் என்ன நியாயம் இருக்குன்னா, அப்படி அவித்தியமான குண நிமித்தம் இப்படியெல்லாம் நமக்கு வந்துடும் நம்மை அறியாமல். இவன் நல்லவங்களுக்கே அது வந்துடும். அதனால தான் பார்த்தோம்னா மகாபாரதத்துலேயும் ராமாயணத்துலேயெல்லாம் கர்வபங்க படலம்னு ஒன்று இருக்கும். இவன் ஆஞ்சநேயர், பிறகு வந்து அர்ஜுனன், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இடத்துல கர்வம் வந்துடும். உடனே பகவான் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து அந்த கர்வத்தை நீக்கும். இந்த வாமன அவதாரத்திலேயே தத்துவ ரீதியாக பகவான் அவர் தலையில் கால் வச்சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பொருள் சொல்வார்கள், அதாவது இந்த உலகத்தை அளக்கும் போதே அவர் தலையும் இந்த உலகத்துக்குள்ளே தான் இருக்கும், அதுவும் சேர்ந்து அளந்தாச்சல்ல, பிறகு ஏன் அவர் தலை மேலே கால் வைக்கிறார் அப்படின்னா, நான் கொடுக்குறேங்கிற எண்ணம் அதை விட பெருசாக இருக்கான். மூன்று உலகத்தை விட ரொம்ப பெருசாக இருக்கிறது என்ன, நான் கொடுக்கின்றேன். இவருது யார் கொடுக்கறதுக்கு, எல்லாம் ஈஸ்வரனுடையது. அப்போ அந்த நான் கொடுக்கிறேங்கிற அகங்காரம் இருக்கு இல்லையா, அதை அளக்கிறதுக்கு பகவானுக்கு ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டிருக்கு, அப்படின்னா அதை நீக்கிறதுக்கு தேவைப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அந்த அகங்காரம் இருக்கே, அந்த நான் கொடுக்கிறேன் அதுதான் கர்வம். நான் அந்த நான்கிறது வந்து அவ்வளவு பெருசாக இருக்குது, இந்த இரண்டு லோகத்தை விட மூன்றாவது பெருசாக இருக்கிறது அந்த அகங்காரம், அதை ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பில் தான் நீக்க முடியும், அதுதான் அங்கே தத்துவம். அப்படி வந்து இந்த கர்வம் அப்படிங்கிறது வருவது தவறு கிடையாது, அது நம்ம அறியாமல் நேச்சுரலாக பை ப்ராடக்டாக சைடு எஃபெக்டாக வரும். ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு கர்வமே வரல அப்படின்னு. வர்ற அளவுக்கு நீ ஏதாவது பண்ணியிருந்தா தானே, ஏதாவது அச்சீவ் பண்ணியிருந்தா தானே கர்வம் வர்றதுக்கு, இல்லைன்னா என்ன ஆகுனா ஒரே இன்ஃபீரியர் தான், நான் எதுக்கும் உதவாதவன், என்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர்ற அளவுக்காவது ஏதாவது சுப்பீரியராக பண்ணியிருக்கணுமே. இவன் இன்ஃபீரியராகவே இருந்துகிட்ருக்கவனுக்கு ஏன் கர்வம் வர எப்படி வரும், அப்போ ஃபஸ்ட்டு கர்வம் வர்ற அளவுக்கு ஏதாவது லைஃப்பில் சாதிக்கணும், அப்புறம் கர்வம் வரணும், அதுக்கப்புறம் இந்த உபதேசத்தை கேட்டு சிந்தித்து அந்த கர்வத்தை நாம் நீக்க வேண்டும். ஏன் இந்த இடத்துல பகவான் சொல்கிறார்னா, இவன் வந்து தத்துவ விசாரத்திற்குள்ளே வந்து குண பரிணாமத்தை அடையணுங்கிற அளவுக்கு வர்றன்னா சாதாரண மனுஷனாலையெல்லாம் வந்திருக்க முடியாது. இப்போ அர்ஜுனனுக்கு கர்வம் வரலாம், ஏன்னா அதுக்கு தகுதி அவனுக்கு இருந்துச்சு. ஒரு தகுதி இல்லாதவனுக்கு எப்படி கர்வம் வரும், அதனால தான் பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் கர்வம் வந்ததுன்னா, யாரெல்லாம் அதற்கு தகுதி உடையவர்களோ அவங்களுக்கு தான் வந்துச்சு. ஒரு தகுதி இல்லாதவங்களுக்கு எங்கே கர்வம் வரும், துஷ்சாதனுக்கு என்ன கர்வம் வரும், அவன் என்ன தவம் பண்ணியிருக்கான் கர்வம் வர்ற அளவுக்கு. அப்படி இந்த கர்வம் வந்து விடுதுங்கிறதுக்காக நான் அதனால தான் பணம் சம்பாதிக்கலை, தவம் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, கர்வம் வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வர்றது வரும், அதை நம்ம முயற்சி செய்து நீக்க வேண்டும். இப்போ இதுதான் சொரூபம். மாணித்துவம் என்றால் நம்ம லைஃப்பில் ஏதாவது பாசிட்டிவாக அச்சீவ் பண்ணியிருந்தோம்னா தவறு கிடையாது. அது பண ரீதியாக அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், எதையாவது சம்பாதிச்சு வச்சுருந்தோம்னா நம்ம எரியாமல் நம்மை சுற்றி இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணி அவர்களை முன்னாடி நம்மை உயர்வாக நினைக்க தோன்றும் அந்த எண்ணம் வரும்பொழுது அதை நீக்க வேண்டும். அது ஒரு வேல்யூ. ஏன் நீக்கணும், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நீக்கவில்லை என்றால் என்ன லாஸ், நீக்கினால் என்ன கெயின், பிறகு இதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த கர்வத்தை நீக்கிறதுக்கு என்ன உபாயம்,
இதெல்லாம் நம்ம இந்த விஷயத்தில் பார்க்க வேண்டும். அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி.